ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து Myv3 ஆட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ Myv3 ஆட்ஸில் வந்து ஸோ இன்றைக்கி வந்து செப்டம்பர் 1, நாளைக்கு நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். பெயில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு, ஓகேவா? ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வந்து அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராட்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட அப்ளைனர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவர்கிட்ட பேசுகிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நடிச்சுப்பீங்க, ஸோ அவங்கக்கிட்டலாம் நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேச முடியும், ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து அந்த இஷ்யூஸ் வந்து போயிச்சு, திருப்பியும் Myv3 ஆட்ஸ் மேலே வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒன்று அவர் வந்து கொடுத்ததுனால, அதாவது ஒரு 3 பசங்க வந்து இடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அப்போது வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு முந்தான நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போது நைட் வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஸோ மார்னிங் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நேற்று மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ எங்களோட அப்ளைனர் ஸ்ரீநிதி, அதாவது அசோக் ஸ்ரீநிதி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான குவெஷ்சன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆள் வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து 100% வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா அந்த ஆடியோ எல்லாமே வந்து எடுத்து எங்களோட குரூப்பில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர், ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் மேபி போட்டிருக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நாங்கள் வந்து சரி அது என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை தெளிவாக வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா அந்த ஆள்கிட்ட வந்து பேசும்போது அந்த ஆள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நான் Myv3 ஆட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆள் வந்து சொன்ன விஷயம். ஸோ இவங்க வந்து கேட்டிருக்காங்க, என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது, நீங்கள் வந்து Myv3 ஆட்ஸில் வந்து இருக்கீங்க, இருந்துக்கோங்க, அது உங்களோட வந்து விருப்பம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து கம்பல்சரி வந்து ஒரு பண மோசடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திருப்பியும் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே தான் வந்திருந்தது. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு, அதாவது எங்களோட அப்ளைனருக்கும் ப்ளஸ் அவருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் நல்லபடியாக தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப பேச பேச இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், ஓகேவா? ஸோ என்ன ரீசனுக்காக அது வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு, ஃபஸ்ட் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, Myv3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட மோசடி கம்பெனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணி வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது வந்து என்ன தற்குறி அப்படிங்கிறது வந்து நீங்கள் மெயின் யாரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு, உங்களுடைய அந்த மோசடி கம்பெனியை வந்து ரன் பண்ணார் இல்லையா ஒரு ஆள், அவரை தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் நம்மளோட எம்டியை, நம்ம கம்பெனி எம்டியை தான் பார்த்திங்கன்னா வந்து இவர் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சு இதை வச்சு தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ மீடியாலேயும் சரி ப்ளஸ் வேறு யார்கிட்டையாவது வந்து பேசும்போதும் சரி, ஸோ நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து இது தான். ஏன்னா அவங்க அந்த ஆளுக்கு வந்து பேர்லாம் வந்து சொல்லியனால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோசடி கம்பெனியை நடத்திக்கிட்டு வரேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நம்ம தற்குறி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதுலேருந்து தான் வந்து எங்களோட அப்ளைனருக்கும் ப்ளஸ் அவருக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? என்ன ரீசன்னால நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லலாம்? ஏன்னா இன்னும் வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து ட்ரஸ்டடாகவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் நம்ம கம்பெனி வந்து போய்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ பேருக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கம்பெனி வந்து இந்த மணி சர்க்குலேஷன் வந்து பண்ணுறாங்க, சீட்டிங் பண்ணுற கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஒவ்வொரு நாளும், இது எல்லாமே நீங்கள் லைவாக இருந்து பார்த்தீங்களா? உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட எல்லா ப்ரூஃபுமே இருக்குது. 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அப் டு டேட் ப்ரூஃப் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் வரைக்கும் நான் அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா பலன் ஃபஸ்ட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறேன்.
பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் வந்து அந்த ப்ரூஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ணி எல்லாமே பண்ணிவிடுவேன். அப் டு டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கம்பெனியில் என்னென்ன நடக்குது, எப்படிலாம் வந்து இவங்க பேமெண்ட் போடுறாங்க, அதில் என்ன மாதிரியான சீட்டிங் நடக்குது, எதுக்காக இவங்க இந்த என்ன மோட்டிவ்க்காக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே, அந்த ப்ரூஃபில் எங்ககிட்ட ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்களும் மைவி3 ஆட்ஸுடைய ஒரு உறுப்பினர் தானே, உங்ககிட்ட நான் இதுக்கு வந்து ஷேர் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். அதை பற்றி தான் வந்து பேச்சுவார்த்தை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யார் யார் மேலே அப்படின்னா, நம்ம கம்பெனியோட எம்டி மேலே, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வி3 தோழமைகள் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல், அவங்க மேலே இன்னொருத்தர் ஒரு பேர் வந்து மென்ஷன் பண்ணார், கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ இந்த மூணு பேர் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அகெயின் வந்து கேஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் வந்து என்ன இதுன்னு நான் வந்து என்னோடய லாயர்கிட்டையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து வேற எங்கேயோ போய் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அவங்க மேலேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அகெயின் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவேன். ஏன்னா இந்த கம்பெனி டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா மோசடி பண்ணக்கூடிய கம்பெனி தான் அப்படிங்கிறதுனால அதுக்கான ப்ரூஃப் நான் லீக் பண்ணி அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸில் இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, மைவி3 தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைவி3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய பீப்புளெல்லாம் பார்த்தா வந்து ஒரு பக்கம் வந்து கஷ்டப்படுறதா, இன்னொரு பக்கம் சிரிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேட்டடான பீப்புளாக தான் நீங்கள் வந்து இருக்கீங்க. அப்படி இருந்தும் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுமே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே பார்த்திங்கன்னா வந்து சைல்டிஷாக வந்து தெரியலையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டதுக்கு தான் வந்து ஸோ எங்களோட அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் யாருக்குமே வந்து போடலை அப்படிங்கிறதுக்கான எந்த டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேயும் சரி அண்ட் வேறு யார்கிட்ட கேட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ரூஃப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்ககிட்ட வந்து பணம் போடல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேக்ஸை பற்றி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, இந்த டேக்ஸ் வந்து பே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை இயர்ஸாக ரன் ஆகுது, இவ்வளோ லேக்ஸ் கணக்கில் குரோர் கணக்கில் பேமெண்ட் வந்து மக்களுக்கு வந்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டேக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போயோ இருந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் சைட்லேருந்து ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு பண்ணுறதுனால தான் வந்து எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து கொடுத்த அந்த ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட்னால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னது ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யார் சொல்கிறது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ரியலான கம்ப்ளைண்ட்ஸ். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே நான் சேர்த்து வச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கீங்க, சம்பாதிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஓவராக அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ரூடாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் மற்றபடி அன்வான்டான வேர்ட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை, ஏன்னா அவங்க பேசுனது வந்து லேடிஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் எப்படி அவங்கக்கிட்ட பேசணுமோ பேசியிருக்காங்க. ஆனாலும் இவ்வளோ விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஆள் வந்து சொல்லியிருக்கா, ஆனால் அந்த ஆள் சொல்கிறது எல்லாமே வந்து போய் தான் ஓகேங்களா. எவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து டேமேஜ் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்கிறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் முன்னாடியே வந்து அவங்களோட எம்டியை வந்து இப்படி தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரதான் வந்து செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேர்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே வந்து அவர் கேட்குறது கிடையாது. ஸோ நான் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இது தான், ஒரு ஆள் வந்து ஒரு கம்பெனியை வந்து மோசடி பண்ணி ஒரு நடத்துகிறாரு அப்படின்னா அந்த ஆளுக்கு பேர் வந்து தற்குறி தான், அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். அதை நான் வந்து மாற்றிக்க முடியாது, ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. இன்னும் நிறைய விதமான டீட்டெயில்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மைவி3 ஆட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் அந்த கம்பெனியோட ஓனர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆளுகளை வச்சு இவர் வந்து அடித்து குழம்பு வச்சு பண்ணதாக வந்து ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மூணு பசங்க மேலே. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லியிருந்தாரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருந்தார், அங்கே என்ன நடந்துச்சு எப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. பட் இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக. ஆனால் இவர் சொல்கிறது முழுக்க பார்த்திங்கன்னா பொய்யான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா சரி அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு.
கண்டிப்பாக இது எல்லாமே வந்து போய் தான். இதையும் தாண்டி வந்து நம்ம எம்டி வெளியில் வரப்போவார், கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 டேஸ் ஒரு 3 டேஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, நிச்சயம் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் இவர் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்காது, அது எல்லாருமே வந்து கிளாரிஃபையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இவர்கிட்ட வந்து என்ன பேசியிருக்காங்க, என்ன தகவல் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.